அன்பு குழந்தைகளுக்கு அம்மாவின் இனிய வணக்கம். குழந்தைகளே, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆம், பல பொருள் அல்லது இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இந்த இலக்கண பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். ஒரு சொல் இரு பொருள், ஒரு சொல் இரு பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை நாம் தேர்ந்தெடுத்து பார்ப்போமா? ஒரு சொல் இரு பொருள் அப்படி என்றால் என்ன? ஒரு சொல்லானது இரண்டு வேறு வேறு பொருள்களை தருவது ஒரு சொல் இரு பொருள் எனப்படும். ஒரு சொல்லானது இரு வேறு பொருளை தருவது ஒரு சொல் இரு பொருள் ஆகும். புரிந்துவிட்டதா? அதற்கு பயிற்சிகள் நாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்துவிட்டது தானே, ஒரு சொல் இருவேறு பொருட்களை தருவதுதான் ஒரு சொல் இரு பொருள் எனப்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதற்கான பயிற்சிகள் நாம் இப்பொழுது பார்ப்போம். அம்மா சில வார்த்தைகள் கொடுக்கின்றேன், அதனை பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இதனை நாம் அறிந்து பயன்படுத்தலாம். உதாரணம் பாருங்கள். ஒரு 10 வினாக்கள் பயிற்சிகள் நாம் பயிற்சி செய்து கொள்வோம். கதிரவன் மறையும் நேரம் எந்த நேரம்? அதேபோல் மலர்களை தொடுத்தால் கிடைப்பது, இரண்டிற்கும் ஒரே விடை என்ன பாருங்கள்? மாலை. கதிரவன் மறையும் நேரம் மாலை பொழுது, மலர்களை தொடுத்தால் கிடைப்பது மாலை. புரிந்ததா? அடுத்தது பாருங்கள். சிரிப்புக்கு வேறு பெயர் உண்டு. அதே நேரத்தில் அணிகலன், நாம் போடக்கூடிய நகை இருக்கிறது இல்லையா, அந்த அணிகலனுக்கு வேறு பெயர் நகை. சிரிப்புக்கு வேறு பெயர் என்ன? நகை. புன்னகை என்று சொல்வோம் இல்லையா, புன்னகை பொன்னகை. ஆக நகை என்பதுதான் இதற்கான வேறு பெயர். சிரிப்புக்கு வேறு பெயர், அணிகலனின் வேறு பெயர் என்னது? நகை. மூன்றாவது, ஏறி செல்ல உதவுவது. அடுத்து புத்தகத்தை நாம் நாள்தோறும் என்ன செய்வோம்? படிப்போம். ஏறி செல்ல உதவுவது, புத்தகத்தை நாளும் நீ படி, இரண்டிற்கும் ஒரே அர்த்தம் வருகிறதா பாருங்கள். ஏறி செல்ல உதவுவது படி, புத்தகத்தை நாளும் நீ படி. அடுத்தது துணியை தைப்பது, நூலகத்தில் இருப்பது. துணியை தைப்பது எது? நூல். நூல் இருந்தால்தானே நாம் தையல் எந்திரத்தில் தைக்க முடியும். ஆம், துணியை தைப்பதே நூல், நூலகத்தில் இருப்பதே நூல். நூல் என்றால் புத்தகம் என்ற வேறு அர்த்தம் உண்டு. ஆனால் இங்கே துணியை தைப்பது நூல், நூலகத்தில் இருப்பது நூல். உலகத்தின் வேறு பெயர், நாம் கண்ணால் காணக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார் என கூறுவோம். பார் என்று சொல்வோம் இல்லையா, அதை பார், இதை பார். கண்ணால் காண் என்று சொல்வது பார் என்ற அர்த்தத்தை குறிப்பது. உலகத்தின் வேறு பெயர், உலகத்திற்கு இன்னும் சில வேறு பெயர்கள் உண்டு. உலகம், ஞானம், வின், பார் என்று வேறு பெயர்கள் உண்டு. உலகத்தின் வேறு பெயர் பார். பார் என்றால் உலகம், கண்ணால் காண்பது பார் என்பதை குறிக்கின்றது. அடுத்தது சூரியனின் வேறு பெயர். வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு, சூரியனின் வேறு பெயர் ஞாயிறு. வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. சூரியனின் வேறு பெயர் ஞாயிறு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பெயர்கள் உண்டு இல்லையா. ஆதவன், கதிரவன், செங்கதிரோன், இவ்வாறு சில பெயர்கள் உண்டு. இங்கே ஒரு சொல் இரு பொருளில் சூரியனின் வேறு பெயர் வாரத்தின் முதல் நாள், இரண்டிற்கும் ஒரே விடை ஞாயிறு. அடுத்தது தலையில் இருப்பது என்னது? முடி. மன்னன் தலையில் அணிவது முடி. முடி சூடுவார்கள் இல்லையா, மன்னருக்கு என்ன செய்வார்கள்? முடி சூடுவார்கள். தலையில் இருப்பது முடி, மன்னன் அணிவது முடி, இரண்டிற்கும் ஒரே விடை. நிலவின் பெயர் நாளின் பெயர். நிலவினுடைய பெயர் திங்கள் என சொல்லுவார்கள். நிலவிற்கு மற்றொரு பெயர் திங்கள், மதி இவரெல்லாம் சொல்வார்கள் இல்லையா. ஆம், நிலவின் பெயர் திங்கள். நாளின் பெயர், நாளின்
ஞாயிற்றுக்கு அடுத்த நாள் திங்கள் வருகிறது இல்லையா? ஆம். அதே போல் நிலவின் மற்றொரு பெயர் நாளின் வாரத்தின் இரண்டாவது நாள் இல்லையா, திங்கள். அடுத்ததாக உண்மைக்கு வேறு சொல், நம்முடைய உடலுக்கு உரிய வேறு சொல். உண்மையை எவ்வாறு அழைப்போம்? மெய் என அழைப்போம். உடலுக்குரிய வேறு சொல் மெய், உண்மைக்கு வேறு சொல், உடலுக்குரிய வேறு சொல், இரண்டிற்கும் ஒரே விடை மெய். நாம் இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? ஒரு சொல் பல பொருட்களை உணர்த்தக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு சொல் இரு பொருள் என்றால் என்ன? ஒரு சொல்லானது இரு வேறு பொருளை தருவது. ஒரு சொல் இரு பொருள் எனப்படும். அதற்கு பயிற்சிகள் பார்த்தோம். கதிரவன் மறையும் நேரம் மலர்களை தொடுத்தால் கிடைப்பது மாலை. சிரிப்புக்கு வேறு பெயர் அணிகலனின் வேறு பெயர் நகை. ஏறி செல்ல உதவுவது புத்தகத்தை நாளும் நீ படி. துணியை தைப்பது நூலகத்தில் இருப்பது நூல். உலகத்தின் வேறு பெயர் கண்ணால் காண்பது பார். சூரியனின் வேறு பெயர் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. தலையில் இருப்பது மன்னன் அணிவது முடி. நிலவின் வேறு பெயர் நாளின் பெயர் திங்கள். உண்மை வேறு சொல், உடலுக்குரிய வேறு சொல் மெய். அன்பு குழந்தைகளே, நாம் இன்றைக்கு ஒரு சொல் இரு பொருள் தருவனவற்றை பார்த்தோம். இதனை நீங்கள் நன்றாக என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். மேலும் அவ்வப்போது தரக்கூடிய பயிற்சிகள் இலக்கண பகுதிகளை ஒவ்வொரு முறை தருவதையும் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கண்டிப்பாக பயிற்சி செய்து அதில் தேர்ந்தவராக நீங்கள் திகழ வேண்டும். அப்பொழுது தான் நாம் பள்ளிக்கு வரும்பொழுது அனைத்து இலக்கண பகுதியிலையும் திறமையுடையவர்களாக இருக்க முடியும். இலக்கண பகுதியில் நாம் சரியாக பயிற்சி செய்தோம் என்றால் தமிழ் பாடம் மிக மிக எளிமையானது, அதிக மதிப்பெண்கள் வாங்க முடியும். நன்றி குழந்தைகளே.